ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் தான் பண்ண போறோம். சிம்பிளான வீடியோ தான், பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. அப்படின்னா வீடியோ எடுப்போம் வாங்க. நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் ஓட் மீட்டர் வந்து இந்த ஓட் மீட்டர் தான். இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது வந்து ரெண்டுமே பார்க்கலாம், ஓல்ட் மீட்டரும் பார்க்கலாம், ஓல்ட்டும் பார்க்கலாம், அதில் எத்தனை ஆம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சுவிட்சு, இது வந்து பனானா கிளிப்னு சொல்லுவாங்க. இது மேல் தான் கிடச்சிது எனக்கு, ஃபீமேல் கிடைக்கல. ஒரு பேட்ரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜிங் போர்ட்டு, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம அந்த பாக்ஸு செய்யறதுக்கு பழைய ரெக்கார்டு, கிளாஸ்மேட் ரெக்கார்டோட அட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது அட்டை கூட எடுத்துங்க, கிளாஸ்மேட் ரெக்கார்டோட அட்டைலாம் இல்லை. முதல்ல அந்த டிஜிட்டல் வோல்ட் மீட்டரில் வர வயர்லாம் கைட்டிடுவோம். கைட்டிடும் இப்போ நம்ம அந்த அட்டையில் வச்சு சுவிட்சுக்கும் அந்த வோல்ட் மீட்டருக்கு தேவையான இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிறோம், இப்போ உள்ளே வச்சுருவோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த ஓட்டையில். இப்போ அது வோல்ட் மீட்ரு வச்சுட்டோம், அடுத்தது சுவிட்ச் வைக்கிறோம். சுவிட்சு அந்த ஓட்டில் கரெக்டாக இருக்கு, நம்ம எதுவும் போட்டு ஓட்ட தேவையில்ல, கரெக்டாக ஸ்ட்ராங்காக நின்றுடும் அதுலேயே. அடுத்து வந்து நம்ம பனானா கிளிப்புன்ற அந்த இது எடுத்துக்கணும். அது வந்து ஃபீமேல் கிடைக்காதனால அந்த மேல்லே ஃபீமேலுக்கான அந்த இது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, அதனால் நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபீமேலாக. அது எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். அந்த இதை கைட்டிடுவோம் பிளாஸ்டிக் மாரி கிட்ட, அந்த ஸ்க்ரூவை கைட்டினா அந்த பிளாஸ்டிக்கை கைட்டிடலாம். பிளாஸ்டிக் கைட்னா இப்படி தான் இருக்கும், மூணுத்தையும் கைட்டி எடுத்துக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அந்த ஓட்டைக்கு நேராக வச்சு ஒட்ட போகிறோம். நேராக வச்சு கரெக்டாக ஒட்டிடலாம், ஸ்ட்ராங்கான கம்மா போட்டு விட்டுங்க. நான் வந்து ரெண்டு கம்மியும் யூஸ் பண்ணுறேன், அணபாண்டியும் போட்டு ஒட்டினேன், மேலே வந்து க்ளூ கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம கைட்டின வயரை எடுத்து நம்ம அதிலே மாட்டி கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து ஆம்ஸ் பார்க்குற வயர், இது வந்து வோல்ட் பார்க்கறதுக்கு இந்த மூணு வயர். இப்போ நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அந்த ஃபீமேல் கனெக்டரில் அந்த ஆம்ஸ் பார்க்கறதுக்கு பாசிட்டிவ் அந்த வயர் எடுத்து கொடுத்துடலாம். கொடுத்துறோம், அது வந்து அதில் சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டோம், அடுத்து வந்து நெகட்டிவும் கொடுக்குறோம். இது வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே நெகட்டிவாக எடுத்துக்கலாம், வோல்ட் மீட்டருக்கும் நெகட்டிவாக எடுத்துக்கலாம், ஆம்ப் பார்க்கறதுக்கும் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் காமனாக கொடுத்துருவோம் நெகட்டிவாக. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆம்ப் மீட்டருக்காக கனெக்ஷன் கொடுத்துட்டோம், இப்போ அடுத்து வந்து வோல்ட் மீட்டருக்காக கனெக்ஷன் தான் கொடுக்குறோம். அது வந்து ரெட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெட்டு பிளாக்கு, வோல்ட் மீட்டருக்கானது வந்து அந்த எல்லோ கலர் வயரு, அது கட் பண்ணி நம்ம இன்னொரு அந்த பின்னில் கொடுத்துடலாம், ஃபீமேல் போட்டலாம், அது சால்டிங் பண்ணிடலாம். இந்த வயர் தான் நம்ம மீட்டருக்கு வோல்ட் மீட்டருக்கான வயரு. அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம நேராக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான், அந்த டிஜிட்டல் ஒர்க் ஆகிறதுக்காக அந்த போர்டுக்கு சப்ளை கொடுக்குற வயர் தான் அந்த ரெண்டு வயரு. பாசிட்டிவ் எடுத்து ஃபஸ்ட்டு பேட்டரியில் வச்சு சுவிட்சில் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு சுவிட்சிலையும் சுவிட்சில் ஒரு ரெண்டு கொடுத்துருவோம். கனெக்ஷன் பார்த்துங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஒட்டிடுவோம் கரெக்டாக பாக்ஸ். அப்போ கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக போட்டேன், டைம் எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ
நாலாவது சைடு ஓட்டத்துக்கு முன்னாடி அந்த போர்ட்டுக்காக சின்னதாக இடம் விட்டு ஒட்டிடுவோம், கேப் ஒட்டி வெட்டிட்டோம், இப்போ அதை ஒட்டிடுவோம். இப்போ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் அந்த பாக்ஸில் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டை ஒட்டிடுவோம் கீழே. அதுதான் ப்ளூ கன்னை யூஸ் பண்ணி சார்ஜிங் போர்ட்டை ஒட்டிடுவோம். சார்ஜிங் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வந்து பேட்டரியும் அந்த பாக்ஸ் கீழே ஒட்டிடுவோம். பேட்டரி அதுக்கு ப்ளூ கம் அப்ளை பண்ணி அதில் பேட்டரி ஒட்டிடுவோம். பேட்டரி ஒட்டுறோம், பேட்டரி ஒட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரிலேருந்து வர ரெண்டு வயரையும் அப்படியே நேராக அந்த சார்ஜிங் போர்ட்டில் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் எடுத்து போர்ட்டோட பாசிட்டிவில், அப்படியே அந்த நெகட்டிவ் அதிலே கொடுத்துருவோம். நெகட்டிவ் எடுத்து போட்டு நெகட்டிவோட இதில் கொடுத்துருவோம். அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுவிட்சோட ஒரு எண்ட்லேருந்து எடுத்து ஒரு ரெண்டு கொடுத்துருவோம், இன்னொரு ரெண்டுலேருந்து எடுத்து வயரை சால்டரிங் பண்ணிவிடுவோம். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளாக் அண்ட் ரெட்டு இருக்குது, அந்த ரெண்டு வயர் எடுத்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த சார்ஜிங் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சால்டரிங் பண்ணுறோம். நெகட்டிவ் குத்துறோம், அது வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் குத்துறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸை ஃபுல்லாக கவர் ஒட்டிடுவோம். ஃபுல்லாக பாக்ஸ் மூடிடும். அது ஒர்க் ஆகுது பாருங்கள், சுவிட்ச் ஆன்லேயே இருந்தது போல் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாக்ஸை அப்படியே ஒட்டிடுவோம். இப்போ அதில் வந்து ஆனு ஆஃப்னு நான் சும்மா பேர் ஏறுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏறிங்க. ஆஃப், கீழே வந்து ஆனு, அது வந்து வோல்ட் மீட்டரா ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்காக அந்த போர்ட்டு. அது வந்து வோல்ட் மீட்டர் செக் பண்ணுற போர்ட்டு. சென்டராக இருக்கிறது வந்து கிரவுண்டு, காமன்னாக எழுதிடுவோம். அவ்வளோதான், ஒர்க்காது. இதுதான் வோல்ட் மீட்ரு. இதுக்கான செக் பண்ணுற அந்த வயர், ரெண்டு வயர் எடுத்துக்குவோம். ரெண்டு வயர் எடுத்து அது முன்னாடி ஒரு கிளிப்பு போட்டுக்கிருக்கேன், காமனில் பிளாக்கையும் வோல்ட் மீட்ரு அந்த செக் பண்ணுறதுல போட்டில் வந்து ரெட்டியும் கொடுத்துருவோம். ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துக்கிறேன், அதில் எத்தனை வோல்ட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஒம்பது வோல்ட்டு பேட்டரி, அது HW பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரி. அந்த பேட்டரியில் எத்தனை ஆம்ஸ் வருதுன்னு பார்த்துருவோம், எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அந்த வோல்ட் மீட்டரில் கொடுத்த அந்த போர்ட்லேருந்து எடுத்து ஆம்ஸ் மீட்டரில் கொடுத்துருவோம். அந்த வயரை கொடுத்து பார்ப்போம் எத்தனை ஆம்ஸ்னு. அது 1.5. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆகும், அதுதான் போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சரி அடுத்த வீடியோ போகும். பை.